திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்திய துணை கண்டத்தின் இன்னைக்கு சமஸ்கிருதத்தை சொல்கிறவங்க, இந்திய திணிக்கணும் வர்றவங்க, இந்த நிலத்தினுடைய மூல ஊற்று தமிழ். கீழடியிலேயே நீங்கள் இன்னும் ஒரு 1000 கோடி ரூபாய் அதுக்காக செலவழிக்கலாம். சிந்து சமவெளியும் ஒரு நாளில் முளைச்சி வரல, அதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 ஆண்டுகள் இருந்து தான் அந்த நாகரிகம் எழுந்திருக்கிறது. எனில் குறைந்தபட்சம் நம்முடைய தமிழர் நாகரிகம் மிகவும் உயர்ந்த அறிஞர்களுக்கு கூட தமிழர்களை பார்த்தால் அவ்வளவு வந்து ஒரு இலக்காரமாக இருக்கும். 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை கூட நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு அதிகாரம் புதுடில்லியிலிருந்து அறிப்பெடுத்து அலைகிறது என்றால் அறிக்க வேண்டும். ஆதிச்சநல்லூர், காவேரிப்பட்டினம், இங்கெல்லாம் நம்முடைய தொன்மத்தை தான் சொன்னதை தவிர அவை தமிழர்கள் ஒரு நகர்ப்புறம் சார்ந்த நாகரிகம் என்று நிறுவவில்லை. கீழடி அதை நிறுவுகிறது. வடஇந்தியாக்காரர்கள் எந்த சக்திகள் நம்மை உண்மையிலேயே அழித்தனவோ, நம்மை இன்றைக்கு இந்த இழிநிலைக்கு ஆக்கி வைத்தனவோ, அவங்களுக்கே இன்னைக்கு துடிப்பாடுகிற கோஷம் போடுகிற ஒரு கூட்டம். த ரைட்ஸ் 7 நவம்பர் மாதம் மாநாடு நடக்கும்போது 35 நாடுகளில் தமிழர்கள் வருகிறார்கள். அத்தனை தமிழ் தொழில் முனைவோர்களும் திறனாளர்களும் எழுச்சியோடு வர வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்பது இழந்து போன ஒரு காலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக, இணைந்து கட்டி எழுப்பு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். கீழடியில் 3 கட்ட அகழ்வாய்வுகள் நடந்து முடிந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் 4ஆம் கட்டமாக கீழடி அகழ்வாராய்ச்சி நடைபெற்று முடிந்து தமிழக அரசின் தொல்லியல் துறை அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த 4ஆம் கட்ட கீழடி அகழ்வாய்வு அறிக்கை தமிழர்களுடைய வரலாற்றில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது குறித்த தகவல்களையும், அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்ன என்பது குறித்தும் அருட்தந்தை ஜெகத் கஸ்பரிடம் உரையாட இருக்கும். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். இந்த கீழடி 4ஆம் கட்ட ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து எல்லோரும் வந்து இந்திய வரலாற்றையே திரும்ப எழுத வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு, அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வுன்னு பேசிட்டே இருக்காங்க. அப்படி என்ன சிறப்புகள் இதுல இருக்கு? தமிழறிஞர்களும் குறிப்பாக தொல்லியல் ஆய்வு புலத்தில் தமிழ் உணர்வோடு இயங்கக்கூடியவர்களும், தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்களும் மிக நெடும் காலமாக சொல்லி வந்த ஒரு உண்மையை இப்போதைய 4ஆம் கட்ட கண்டெடுப்புகள் நிரூபித்திருக்கின்றன. நாம் சொல்லி வந்தது இந்திய துணைக்கண்டத்தினுடைய மூல ஊற்று நாகரிகம் என்பது தமிழ் நாகரிகம். முதலில் அது எங்கிருந்தோ வந்தவர்களால் கொண்டு வரப்பட்ட நாகரிகம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை ஐயா பாலகிருஷ்ணன் போன்றவர்களுடைய ஆய்வுகள் இல்லை என்பது திட்டவட்டமாக நிரூபித்த பிறகு அதை திராவிட நாகரிகமும் இல்லை, புரோட்டோ டிராவிடியன் என்கின்ற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இப்பொழுது அது திராவிட நாகரிகம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த சொல்லாடல் தான் வேறுபடுவதை தவிர திராவிட நாகரிகம் அல்லது புரோட்டோ டிராவிடியன் என்பது தமிழ் நாகரிகம். தமிழ் நாகரிகம்தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இந்த கண்டெடுப்புகளின் ஊடாக ஒரு நிரூபிக்கப்படுகிறது. நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் தமிழக தொல்லியல் துறைக்கும், குறிப்பாக நம்முடைய பேரருள் என்று சொல்லலாம் உதயச்சந்திரன் போன்ற அதிகாரிகள் இப்போது அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் உதயச்சந்திரன் அவர்கள் அந்த இடத்தில் இல்லாமல் வேறொரு அதிகாரி இருந்திருந்தால் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு வெளிப்படையாகவும் இந்த முடிவு வந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மிக முக்கியமாக டெசிஃபரிங் த ஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள், ஒரு தொல்லாய்வில் கண்டெடுக்கப்படுகிற ஒரு எழுத்து வடிவை, அது என்ன வடிவம், அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய முன்னோக்கிய பயணம் எப்படியாக இருந்திருக்கும் என்று முடிவு செய்வது டெசிஃபரிங். தமிழகத்தில் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஒரு பெரும் பணியை செய்தார்கள். அப்போ இன்று வரைக்கும் அந்த டெசிஃபரிங் ஆஃப் தி இண்டஸ்கிரிப்ட், சிந்து சமவெளியில் நிலவிய அந்த ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணுறதுல சவால் இருக்குது.
அதுக்கு பிறகு வந்தது தான் உங்களுக்கு வட்டெழுத்துக்கள் அல்லது பிராமி எழுத்துக்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் வரை ஒரு எழுத்துக்கள், வரை இப்போ வரை என்பது சும்மா வரும் குறியீடு அல்ல, அதுவும் ஒரு தேர்ச்சியான ஒரு எழுத்து முறை. அதனால் இதில் இப்போ நம்ம வரை எழுத்துக்கள் இங்கு கீழடியில் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதில் சிறப்பு என்னவென்றால், அது கூட அல்ல, ஒரு எழுத்து வடிவம் என்றல்ல, கீழடிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இடையே கண்டெடுக்கப்பட்ட இந்த எழுத்து வடிவத்திற்கு ஒப்புமைப்பாடு இருக்கிறது. இதுதான் வந்து நீங்கள் சொல்கிறது டிஃபைனிங் மூமெண்ட் என்றால், நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்திய துணைக்கண்டத்தின் இன்றைக்கி சமஸ்கிருதத்தை சொல்கிறவங்க, இந்திய திணிக்கணும்னு வர்றவங்க, இந்த நிலத்தினுடைய மூல ஊற்று தமிழ், தமிழர்கள் என்பதை யாரும் வாழலாம், வாழ்ந்து விட்டு போவோம், மனித நாகரிகத்தை நம்ம பின்னாடி போய் ஆமாம் நாங்கள் அன்னைக்கு இருந்தோம் அதனால் மற்றவங்கள்லாம் வெளியே போங்க, ஆப்கானிஸ்தானத்துலேருந்தையும் அல்லது மெசபட்டோமியாவிலேருந்தையும் வந்தவங்களெல்லாம் திருப்பி அனுப்ப போகிறோம் அப்படியெல்லாம் கோரிக்கை வைக்க போகிறதில்லை. பட் இந்த நிலத்திற்குரிய நாகரிக உரிமை யாருக்கு உரியது, முதல் ஊற்று என்பது தமிழ் என்றால், சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு காலகட்டத்தில் வீழ்ந்தது, வீழ்ந்த பிறகு தெற்கு நோக்கி அது நகர்ந்திருக்கலாமா, அல்லது தெற்கிலும் இண்டிபெண்டண்ட்டாக இருந்தது, இந்த துணைக்கண்டம் முழுவதுமே தமிழாக இருந்தது என்பதற்கெல்லாம் இந்த கண்டெடுப்பு ஒரு மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. மட்டுமல்ல, இப்போ கார்பன் டேட்டிங் படி கிடைச்சிருக்கிறதுலையே இதுவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, கீழடியில் கிடைத்தவற்றிலிருந்து ஒரு இப்போ பொதுவாக சங்க காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் 300 ஆண்டுகள் என்று வரையறுத்து வந்தார்கள். இப்போது இந்த கார்பன் டேட்டிங்கிலேயே கிறிஸ்துவுக்கு முன் 350 ஆண்டுகள் என்று ஆகிறது. இப்போது அதுவும் ஒரு பரவாயில்ல, உதயச்சந்திரன் ஐயா ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க, அதை நம்முடைய மாண்புமிகு பாண்டியராஜன் அவர்களும் அனுமதித்திருக்கிறார்கள், வெளியிடுவதற்கும் அவர்கள் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஃப்ளோரிடா, அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் ஒரு இந்த கார்பன் டேட்டிங் ஒரு ஆய்வு மையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள், இத்தாலியில் உள்ள ஒரு ஆய்வு மையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள், இந்தியாவில் புனேயில் உள்ள டெக்கான் மையத்திற்கும் அனுப்பி, அப்போது இதுவரை நிறுவப்பட்டதிலிருந்து தமிழ் நாகரிகம் இவங்க ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப அதை சங்கடப்படுறாங்க. சங்க காலத்தை வந்து இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது, 50-100 ஆண்டுகளுக்கு. இப்போ அது இல்லை, இது நீங்கள் சிந்து சமவெளியோடு நீங்கள் இணைக்கிற போது கீழடி என்னவாகுது, சிந்து சமவெளியாக மாறுதில்லை இல்லையா. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வயதை உலக அளவில் அறிஞர்கள் 4500 ஆண்டுகள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். 4500 என்றால் எப்படி என்ன ஆகுது, இன்னைக்கு கிமு 4500 என்றால் 6500 ஆண்டுகள், 6500 இயர்ஸ். எனில் தமிழர் நாகரிகம் இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வெறும் ஒரு 2300 ஆண்டுகள் தான், அது கூட ஒத்துக்கலை. இப்போ நம்ம இவ்வளவு போராடி 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 தான் 2300 வரைக்கும் வந்து அவங்க ஒத்துக்கிற அளவுக்கு நிறுத்தி இருக்கிறோம். இந்த 4ஆம் கட்ட ஆய்வுகள் நமக்கு அந்த இந்த சிந்து சமவெளி கீழடி இணைவை நிறுவுவதன் மூலமாக தமிழர்களினுடைய தொன்மையை 7000, 6500, 7000 அதற்கு முன்னாடி, இப்போ சிந்து சமவெளி ஒன்றும் ஒரு நாளில் முளைச்சி வரலல்ல, அதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 ஆண்டுகள் இருந்து தான் அந்த நாகரிகமும் எழுந்திருக்க வேண்டும். எனில் குறைந்தபட்சம் நம்முடைய தமிழர் நாகரிகம் 7000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று செல்கிறது. 7000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது மட்டும் அல்ல முக்கியம், ஒரு வரை வடிவிலான எழுத்தை ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு அது சிறப்பாக இருந்திருக்கிறது. அது ஏன் இதை நம்ம சிறப்பாக கருதணும் அப்படின்னா, உண்மையிலே அதை இன்று காலை அதை நினைத்த பொழுது என் கண்களில் நீர் பனித்தது. ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது கீழடியை பொறுத்தவரையில் 2000 ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியில் சிறந்திருந்த ஒரு சமூகமாக இன்று இந்த அவலத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அது ரொம்ப கவலையாகவும் உண்மையிலே கண்களில் நீர் பண்ணித்தது. டெல்லியிலேருந்து ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்தை முடிவு பண்ணணும்னு, இது பாதுஷாக்களினுடைய காலத்தை விட அல்லது பெரும் கொடும் கோலர்களினுடைய காலத்தை விட இங்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி செழித்திருந்த ஒரு நிலத்தில் 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை கூட நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு அதிகாரம் புதுடில்லியிலிருந்து அரிப்பெடுத்து அலைகிறது என்றால், எவ்வளவு ஒரு வீழ்ச்சியினுடைய காலத்தில் தமிழர்கள் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைக்க கலக்கமும் கண்ணீரும் கோபமுமாக நமக்கு வருகிறது.
அந்த கல்வி செறிந்த சமூகமாக இன்று நாம் இன்று இப்படி டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பும் கையேந்தி சில இலவசங்களை வாங்குவதற்கும் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் என்றும் இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து ஆளாக்கி விட்டவர்கள் யார், அல்லது நாம் எப்படித்தான் இப்படி வீழ்ந்து போனோம்? மீண்டும் சொல்கிறேன், கீழடியில் 2400-500 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி கல்வி சிறந்திருந்த ஒரு சமூகம். இன்னொன்று, அது ஏற்கனவே முந்தைய 3 கட்ட ஆய்வுகளிலும் நிறுவப்பட்டது தான், அது ஒரு நகர்ப்புற நாகரிகமாக இருந்தது. நான் முன்பு கூட பதிவு செய்திருக்கிறேன், ருமில்லா தாப்பர் போன்ற மிகவும் மதிப்பிற்குரிய ஆய்வாளர்கள் கூட தமிழர்களினுடைய நாகரிகம் சங்க பாடல்களை ஒரு கவிஞனுடைய கற்பனை தான் என்று நிராகரித்தார்கள். கவிஞர்களினுடைய கற்பனை, அது வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இட் இஸ் நாட் தி ரெக்கார்ட் ஆஃப் எ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அவங்க ஒத்துக்கிட்டல. அவர் எவ்வளவு ஒரு மிகவும் உயர்ந்த அறிஞர்களுக்கு கூட தமிழர்களை பார்த்தார் அவ்வளவு வந்து ஒரு இலக்காரமாக இருக்கிறது, அறிவுலகத்தில் அவங்க ஒத்துக்கலை. யா யா, இட்ஸ் கிரேட் போயட்ரி அண்ட் பட் போயட்ரி ஆஃப்டர் ஆல் இமேஜினேஷன்ஸ் ஆஃப் சம் போயட்ஸ், பட் ஏற்கனவே நிறுவப்பட்டது அது போயட்ரிக் இமேஜினேஷன் அல்ல, அது கவிஞர்களினுடைய கற்பனை அல்ல, வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய வரலாற்று பதிவு, அனுபவ பதிவு என்று நிரூபிக்கப்பட்டிருந்தது. இப்போது அது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏன் சிறப்புன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், காவேரிப்பட்டினம், இங்கெல்லாம் நம்முடைய தொன்மத்தை தான் சொன்னனவே தவிர அவை தமிழர்கள் ஒரு நகர்ப்புறம் சார்ந்த நாகரிகம் என்று நிறுவவில்லை. கீழடி அதை நிறுவுகிறது. இன்னும் ஒரு டைமென்ஷன் வந்துங்க, அந்த வெளிநாடுகளோடு இருந்த வணிக தொடர்பு. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ரோமாபுரியனுடைய சந்தைகளின் பொருட்கள் எல்லாம் இங்கு கிடைத்திருக்கிறது, இந்தியாவின் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள பொருட்கள் எல்லாம் இங்கு கிடைத்திருக்கிறது. இப்படி நிலப்பரப்பை கடந்து கடலை கடந்து தமிழர்கள் கொண்டிருந்த ஒரு வணிக உறவு இருக்கு இல்லையா, அதையும் வெளிப்படுத்தியிருக்கேன். அதனால்தான் நான் இப்போ இந்த ரைஸ் எழுமின் நவம்பர் மாதம் மாநாடு நடக்கப்போகுது, 35 நாடுகளிலிருந்து தமிழர்கள் வருகிறார்கள், அத்தனை தமிழ் தொழில் முனைவோர்களும் திறனாளர்களும் எழுச்சியோடு வர வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்பது இழந்து போன ஒரு காலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக, இணைந்து கட்டி எழுப்புவதற்காக, இழந்து போனவற்றை இணைந்து கட்டி எழுப்புவது என்பது ஒரு கால கடமை, ஒரு மாபெரும் முயற்சி. அரசியல் பதவிகளுக்காகவோ இடங்களுக்காகவோ பாராட்டுகளுக்காகவோ அல்ல, இது ஒரு இனத்திற்கு நிலத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. ஃபாதர் அந்த ரோமிலா தாப்பர் போன்றவர்கள் எல்லாம் கூட தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் ஆய்வு ரீதியாக பதில் சொல்லுகிற நிலைக்கு நம்ம வந்து நின்னுட்டோமா, இல்லை இன்னும் இந்த ஆய்வை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ நீங்கள் கீழடியிலேயே நீங்கள் இன்னும் 1000 கோடி ரூபாய் அதுக்காக செலவழிக்கலாம். சரி, அது ஒரு அந்த அது மட்டும் எனக்கு சரியாக தெரியல, 210 ஏக்கர் அல்லது 110 ஏக்கரான்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. அந்த பகுதியிலேயே நாம் ஆய்வு செய்வதற்கு ஏராளம் இருக்கிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்டவற்றில் 2% கூட அமெரிக்கர்களுக்கோ பிரித்தானியர்களுக்கோ கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த அரும்பொருட்களை எல்லாம் உலக அளவிற்கு மிகப்பெரும் ஒரு உலகத்தை ஈர்த்து வரக்கூடிய அளவுக்கான அருங்காட்சியகங்களாக மாற்றி இன்றைக்கி அது ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி அப்படி வைத்திருக்கிறார்கள். நம்ம வந்து ஒரு குடிசையை கூட இன்னும் கட்ட முடியலை, அதில் வந்து இதெல்லாம் ஒரு பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு இனத்திற்கு பெரிய இழிவு, ஒரு இழிவு. நம்முடைய பாரம்பரியத்தினுடைய மாபெரும் வரலாற்றை தன் பெருமிதத்தை, இது வந்து மற்றவங்களை விட நாங்கள் உயர்ந்தவங்களாக இருந்தோம் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, இந்த நிலத்துக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, இருக்கிற வரலாறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியம். ஓ, இப்படி இருந்த நாமா இன்று இப்படி வீழ்ந்து கிடக்கிறோம், எழ வேண்டாமா, எழுவதற்கான முயற்சிக்காகத்தானே தவிர, ஐ டோன்ட் திங்க் தமிழர்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துவதற்காக இந்த கண்டெடுப்புகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி செய்யவும் கூடாது. ஐ மீன் தே ஷுடன்ட் பி எனி டாமினேஷன், எனி நாலெட்ஜ் பிலாங்ஸ் டு ஹியூமனிட்டி, இது மனிதகுலத்திற்கு சொந்தமான, திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டுமா இல்லை அல்லவா. அதே போலத்தான் இந்த பெருமிதங்களை எல்லாம் ஏதோ நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல, மாறாக அப்படி உயர்ந்திருந்தோம் என்பதை நாமே உணர்ந்து இழந்து போன இடங்களிலிருந்து கண்ணிகளை மீண்டும் கண்டெடுத்து ஒரு புதியதொரு பயணம் நமக்காகவும் இந்த மானுடத்திற்காகவும் செல்வதற்காகத்தான் இதை நாம் உண்மையிலேயே பேசுகின்றோம்.
அப்போது இதே போல் தமிழகம் தமிழ் நிலப்பரப்பு முழுவதும் கண்டெடுக்கப்பட வேண்டும். ஒன்று, இந்தியா முழுவதும் உள்ள கண்டெடுப்புகள் தமிழர் வரலாற்று சார்பில் நின்று மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக சிந்து சமவெளி ஆய்வுகள். இப்போ சிந்து சமவெளி ஆய்வை பற்றியே மிகச்சிறப்பாக திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், முன்னாள் மேனாள் ஒடிசா மாநில ஒரு அடிஷனல் இணை கூடுதல் தலைமைச் செயலராக இருந்தவர், இந்தியாவினுடைய ஒரு டெபுட்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர், அவருடைய ஆய்வுகள் ஒரு மிக 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 ஆழமான ஆய்வுகள். ஆனால் அதை நாம் இன்று உலக அளவிற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. சேர்ப்பதற்கு ஒரு வளம் வேண்டுமல்லவா? பாவம், அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, தனக்கான குடும்பத்துக்கான இதைத்தான் அவர் இருக்க முடியும். நல்ல தமிழ் சமூகம் என்றால் ஒரு கோடி ரூபாயை கொண்டு கொடுத்து இதை நீங்கள் ஆங்கிலத்திலும் ஏனைய இடங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று நீங்கள் இதை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ எங்களுக்கு கூட பணம் இருந்தால் நாங்கள் கொடுத்துருவோம், இல்லை இல்லாமல் தான் போராடி. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது வசதி உள்ளவங்க கார்பரேட் தெரிஞ்சுன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய படைப்புகளை, இது தொடர்பான படைப்புகளை குளோபல் லான்ச், லண்டனில் அந்த புத்தகத்தை வெளியிட வைங்க, நியூயார்க்கில் வெளியிட வைங்க, சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கொண்டு சென்று இந்த சிந்துவெளி ஆய்வு தொடர்பாக அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆய்வுகளை எல்லாம் வெளியிட வைத்தாலே தமிழர்களினுடைய பெருமையை ஆய்வுலகம் பார்க்க வரும், ஒத்துக்கொள்ளும், நிறைய எழுதும். என்னை கேட்டால் அந்த ஒரு வேலையாவது நாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அவருடைய படைப்புகளை மீண்டும் ஆக்கங்களை, படைப்பல்ல ஆக்கங்களை நம்ம உலக அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான நிதி உதவியையாவது நாம் தமிழ் சமூகம் சேர்ந்து செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ கீழடி நான்காம் கட்ட ஆய்வு தொடங்குறதுக்கு முன்னால் நிறைய விமர்சனங்கள் வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு நிறைய போர்க்குரல்கள் எழும்பிக்கிட்டே இருந்த, விமர்சன குரல்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. என்னுடைய கேள்விகள் வந்துகிட்டு, இயல்பாகவே அரசு ஒரு வேக குறைவு இருக்கும், இது இயல்பான வேக குறைவா அல்லது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட தடைங்கிறது, எது சரி? அதாவது ஒரு உண்மை இருக்கிறதுங்க. ஒரு உண்மை என்னன்னா, இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது பாவம் அவங்க மைய அரசிடமிருந்தும் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளிடமிருந்தும் கடுமையான ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது. வெல், ஸோ அதுக்குள்ளேயும் இதை அவங்க செய்திருக்காங்க அப்படிங்கிறது, அவங்க எதுவும் அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணுறாங்க. மாண்புமிகு பாண்டியராஜன் அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் பல பக்கங்களில் இருந்தாலும் கூட, ஒரு விஷயம் அவரை பற்றி யார் வேணாலும் போய் உட்காந்து பேசலாம். இந்த ஒரு நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்குது, இதை நான் பார்த்துருக்குறேன். அவர் எனக்கு இந்த நண்பரும் கூட. பல விஷயங்களில் அவருடைய கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட, ஒரு விஷயத்தை பேசுனா அவர் வந்து அதை அவர் கேட்பார். ஒன்று, ரேஷனலாகவும் ரீசனபிளாகவும் நீங்கள் வந்து எவ்வளவு கடுமையாகவும் அவர்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அப்படி நிறைய பேர் தன்னோட ஆர்கியூ பண்ணுறத அவர் விவாதிச்சிருக்கிறார். இப்போ அவர் நினச்சிருந்தா இதை வந்து வெளிவராமல் தடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ பலரும் சொல்கிற கருத்தை வந்து அவர் கருத்துக்களை அவர் உள்வாங்கியிருக்கிறார். நான் சொன்னதை போல் பேரருள் உதயச்சந்திரன் போல் ஒரு அதிகாரியும் இதை வந்து புஷ் பண்ணி, இப்போ அதிகாரிங்க ஃபைலை மூவ் பண்ணுறதுல தாங்க எதுவுமே இன்னைக்கு இருக்குது. அமைச்சர்கள் மட்டும் நினச்சி எதுவும் பண்ண முடியாது. அதிகாரிங்க ஒரு ஃபைல் மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்ததான். ஸோ அவரும் இந்த இதில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றுறதே வந்துங்க அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ அல்ல. தமிழ்நாட்டை இன்றைக்கு வந்து ஒரு எங்கிருந்தோ வருது இல்லைங்களா, இதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ வந்து உங்களுக்கு வட இந்தியாக்காரங்கள் எந்த சக்திகள் நம்மை உண்மையிலேயே அழித்தனவோ, நம்ம இன்றைக்கு இந்த இழிநிலைக்கு ஆக்கி வைத்திருக்கின்றனவோ, அவங்களுக்கே இன்றைக்கி துதி பாடுகிற கோஷம் போடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கி உருவாகி வருது இல்லை. அதற்கு எதிராக வந்து ஒரு கடுமையான போர் புரிவது என்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்வதைப் போல, அடையாளம் இல்லாத, முகமும் முகவரியும் இல்லாத சாமானிய இளைஞர்களும் சாமானிய தமிழர்களும் தான் முகநூலிலும் சமூக ஊடகங்களிலும் பெரும் போர் நடத்துகிறார்கள். அப்போது இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு நீங்கள் பொத்தி மூடி மறைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறத தமிழ் சமூகம் தான் நின்று போராடி இருக்கு. இப்போ எங்கள் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய சீதாசிஸ் ஒரு உறுப்பினர், வழக்கறிஞர் கனிமொழி மதி என்கிறவர், உள்ளபடியே எங்கள் அமைப்புகளெல்லாம் அவர் இணைந்து செயல்பட்டிருந்தாலும் கூட
ஒரு தற்செயலாக வந்து படித்து இதை பற்றி ஆய்வு செய்து தானே மதுரைக்கு புறப்பட்டு சென்று கீழடியினுடைய அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தி மைசூருக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று உத்தரவு வாங்கி தந்தவர்கள் அவர்கள். இல்லைன்னா இன்றைக்கி இங்கே கூட இருக்காது, எங்கேயாவது ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி இன்றைக்கி மைசூர்லேயோ எங்கேயோ கொண்டு போய் அதை காலி பண்ணியே விட்டுருப்பாங்க. அதை செய்தது ஒரு இளம் வழக்கறிஞர் கனிமொழி மதி என்கிறவர். அவர் ஒன்றும் ஒரு உச்ச நீதிமன்றத்திலோ அப்படி ஒன்றும் பெரிய புகழ் பெற்ற ஒரு வழக்கறிஞர் அல்ல, வளர்ந்து வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அப்போ எப்படி இவங்க செய்தாங்க? தன்னார்வம், தமிழ் சார்ந்த ஆர்வம், நிலம் சார்ந்த பற்று, இனம் சார்ந்த உறுதி, இதனால தான் அவங்க எடுத்து செய்கிறாங்க. இதுக்காக நிச்சயமாக தன் சொந்த பணத்தில் அவங்க இது வரைக்கும் ஒரு 2-3 லட்சம் ரூபாயாவது நிச்சயமாக அவங்க செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழ் சமூகம் நம்மகிட்ட பணம் இல்லை, இருக்கிறவங்க கொடுக்குறாங்களான்னா அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு சராசரி நடுத்தர வர்க்க வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருவர் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் ஒரு தமிழ் இனம் சார்ந்த ஒன்றுக்காக செலவழிப்பது மட்டுமல்ல, பிரயத்தனம் முயற்சி எடுத்து நேரமிட்டு செயலாற்றுகிறார் அல்லவா. இப்படிப்பட்டவர்களால் தான் ஒரு புற நெருக்கடியை அரசாங்கத்திற்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் இன்றைக்கு தமிழ் சமூகம் உருவாக்கி இருக்கிறது. அது நாம் பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது தொடர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஃபாதர். நிறைவாக கீழடியை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? கீழடி எம் இனத்தினுடைய தாய்மடி, நம் வரலாற்றினுடைய உயர்மடி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி ஃபாதர்.